ஹலோ காய்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனலில் வந்துட்டு ட்ராவல் வ்ளாக்ஸ், மினி வ்ளாக்ஸ், அப்புறமா வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேக்ஸ் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக வந்துட்டு எங்கேயாவது போகலாம், லாங் ட்ரைவ் மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்துட்டு லாங் ட்ரைவ் போகிறது மாதிரி உள்ள பிளான் வந்துட்டு ரொம்ப ட்ராப் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மழையாக இருந்ததுனால லாங் ட்ரைவ் பிளான் பண்ணவே முடியலை. சரி, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மஸ்கட் போகிற டைமும் வந்துச்சு. சரி, இன்றைக்கி எப்படியாவது போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, அப்போ ட்ரிவாண்ட்ரம் போய் மகாபலி சாப்பிட்லாம் அப்படின்னு உள்ள பிளான் வந்துச்சு. இது ஒரு 4 o'clock அப்புறம் தான், ஈவினிங் ஒரு 4 o'clock அப்புறம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்துட்டு நாங்கள் ரெடியாகி வெளியில் வரவே 5:30 ஆகிடுச்சு. சரி, அப்படி கிளம்பிட்டோம். செம மழை, ரோடு தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு மழையாக இருந்துச்சு. சரி, ஒரு வழியாக வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம் ரீச் ஆகி மகாபலி ஸ்வீட்ஸ் ஸ்டாலில் போய் போலியும் அப்புறமா வந்துட்டு பால் பாயாசம் எல்லாம் வாங்கிட்டு அங்கே வந்துட்டு இருந்து சாப்பிட்றது மாதிரி செட்டப் இது வரைக்கும் செட் பண்ணலை. அங்கேருந்து நாங்கள் பார்சல் வாங்கிட்டு சரி எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்லாம், காரில் உட்காந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்காதுல்லாம், சரி எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, அப்படி நாங்கள் பிளான் பண்ண இடந்தோம் சங்கமுகம் பீச்சு. இங்கே வந்தோம். இங்கே வந்தால் முன்னாடியெல்லாம் நாங்கள் இங்கே வரும்போது வந்துட்டு பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு வந்திருந்தோம், யாருமே இல்லை. அங்கங்கே கொஞ்சம் கடைகள் மட்டும்தான் இருந்துச்சு, கொஞ்சம் அங்கங்கே உள்ள ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க, மற்றபடி யாருமே இல்லை. நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போதே வந்துட்டு 9:30 எல்லாம் கழிஞ்சிருந்து எங்கள் ஃப்ரெண்ட்லேயும் வந்துட்டு ஒரு லவ்வர்ஸ் வந்து போயிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் மரணக்கிணறு, ஆனால் இதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 9:30 ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இல்லை மழைனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. நாங்கள் வரும்போது இது ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. சரி, நாங்களும் உட்கார்றதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்ட்டு போயிட்டே இருந்தோம். சைட்லலாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாலெல்லாம் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் பஜ்ஜி போண்டா அது மாதிரி கடைகள், அப்புறமா வந்துட்டு பானி
அப்படியே எல்லாருமா வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கொண்டாரம் அங்கேருந்து கதை பேசிட்டு கடலில் விளையாட போயிட்டோம். கடலில் ஒன்றுமே தெரியலை, எல்லாமே டார்க்காக தான் இருந்துச்சு. கடலில் நம்ம லைட்டு போட முடியாதுல்லாம். சரி அப்படி கொண்டாரம் அப்படி காலையில் நினச்சிட்டு சைடில் பார்த்தா நம்மளோட சீரியல் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி அங்கே போய் கொண்டாரம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அங்கே போயிருந்தோம். இது ஏதோ சீரியல் ஷூட்டிங் போயிட்டுருந்துச்சு. அங்கங்கே வந்துட்டு லைட்டு மட்டும் மாற்றி மாற்றி வச்சிட்ருந்தாங்க, எந்த ஒரு சீனும் எடுத்தது மாதிரியே இல்லை. கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸாக அங்கே தான் நின்றுருப்போம். பட் ஒரே சீனை தான் ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப போர் அடிச்சது. லைட்டு வேறு அங்கங்கே போயிட்டுருந்துச்சு. என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வேறு நான் போய் சான்ஸ் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப லேட் ஆகிடும், இதே 11:30 கழிஞ்சிட்டு. சரி இங்கே எங்கேயா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு லூலு மால் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என் சிஸ்டருக்கு வந்துட்டு அதில் விருப்பம் இல்லை. அவங்க ரொம்ப கடலில் ரொம்ப விளையாடி இருந்தாங்க, அதனால் நினைஞ்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு லூலு மால் போகலை, KFC பிக் பண்ணியிருந்தோம். சரி இங்கே வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு டேபிளில் போய் உட்காந்துட்டோம். இந்த டேபிள் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் ஒரு வேற ஒரு டேபிளில் மாறி போய் உட்காந்துருந்தோம். கேசிலாம் யாருமே இல்லை, நாங்களும் இன்னொரு ஆளும் மட்டும்தான் இருந்தாங்க. சரி அப்படியே நாங்கள் இது இவ்வளவுமே வந்துட்டு 2,300 ரூபீஸ் இதெல்லாமே கொம்பு ஆஃபரில் வாங்கினோம். இதில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பக்கெட்டு KFC இருந்துச்சு, அப்புறமா கொஞ்சம் பர்கர் பன் இருந்துச்சு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இருந்து, கொஞ்சம் டிப்பிங் இருந்துச்சு, சில்லி சாஸ் இருந்துச்சு, கொஞ்சம் கோக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி அப்படியே ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதுவே வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு 12:00 கழிஞ்சிட்டது. நாங்கள் சரி அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்தும் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னு. இனி நாங்கள் ட்ராண்ட்ரத்துலேருந்து தக்கலை வரணும்னா கிட்டத்தட்ட 1.5 hours மேலே ஆகிடும். அதுவும் இல்லாமல் வெளியில் வந்துட்டு ஒரு கேக் கடை இருந்துச்சு, மேக்ஸ் இருந்துச்சு. எக்ஸாக்டாக இந்த கேஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. வெளியில் பார்த்தா மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது, தூரல் போட்டுகிட்டே தான் இருக்குது. அவங்களும் பார்த்தாலே தெரியுதா நல்ல மழையாக இருக்குது பார்த்தீங்களாங்க. சரி ஃப்ரெண்டில் கொஞ்சம் வேன் குஷனோட கொஞ்சம் பிராண்டட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு சைடில் வந்துட்டு QRS இருந்துச்சு, அதோட மேக்ஸும் மேலே இருந்துச்சு, கீழே KFC இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே காரில் கேற கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஹைவே ரூட் வழியாக தான் வந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.